ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி பாவ விதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க காட்டில் ஊன போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கும் நிறையா வீடியோ போடலான்னு தோணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பாவ விதை. இது வந்து எங்கள் வீட்டுக்கார நேற்று இந்த காட்டை வந்து உழவு ஓட்டி இப்போ வாய்க்க பார் எடுத்து வச்சுருக்காங்க, அது பாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ வந்து அவர் அவரை விதை போட்டுட்ருக்காங்க. இவர் வந்து சும்மா இது வந்து ஒரு மூணு குழி மட்டும்தான் போடுறோம், இது வீட்டுக்கு அளவாக வந்துட்டு அவரை செடி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவரை விதை இப்போ ஊனிட்டுருக்காரு அவர். பாருங்கள், ஒரு குழிக்கு வந்து அஞ்சு விதை போட்டு அதை நல்லா உள்ள ஆழமாக தள்ளிவிட்டு திரும்ப அதை மூடி வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் போடணும். பாருங்கள், விதை அவர் கையில் வச்சுருக்காரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த அவரை தான் அது அவரைக்கா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்துட்டு இந்த வாய்க்காலில் வந்து மும்மூணு குழி போட்டு போயிடுவார் அவர். இந்த மாதிரி மம்முட்டி வச்சு அதை சுரண்டு விட்டுட்டு போயிடுவார். அதில் போய் நான் வந்துட்டு பாவை விதை இப்போ ஆறாறு விதை போடுவேன், ஒரு குழிக்கு ஆறு விதை போடுவேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மாறு வெட்டியிருப்போம், அது இந்த காட்டுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் ஆறு விதை எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஆறு பக்கம் போட்டுக்கிறேன் நான். இப்போ போட்டு அதை கை வச்சு உள்ளே நல்லா ஆழமாக தள்ளி விட்டுருவேன் நான். உள்ளே குத்தி விட்டு திரும்ப அந்த மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவேன். இதே மாதிரி தான் காடு ஃபுல்லாகவே போட போகிறோம். இப்போ வாங்க, அடுத்த குழிக்கு அதே மாதிரி போட்டுடலாம். அதுக்கும் மொத போட்ட மாதிரி தான். ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, காட்டு வேலையும் செஞ்சுட்டு வீட்டு வேலையும் செய்கிறீங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்ட்டு. ரொம்ப அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ஆள் விட்டு வேலை செஞ்சுருவோம். இந்த சின்ன காடு தான், இது பார்த்திங்கனாவே தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்க ஒரு சின்ன பங்கு தான். அதனால் நானே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லங்காட்டி அவரும் சரின்னு சொல்லி ஆள் கூப்பிடல. கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் நானே செஞ்சுக்குவேன், என்னால் முடியாததெல்லாம் நாங்கள் ஆள் விட்டு செஞ்சுக்குவோம். நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எங்களால் முடிஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சுக்குவோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ என் பையன் பாருங்க வந்து குளிச்சுட்டு தலைக்கு துண்டு கட்டிட்டு நான் சைக்கிளோட்ட போறேன் அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தான். அதுக்குள்ள எங்க தோட்டத்துல எங்க வீட்டுக்காரோட மாமா வீட்டில் வந்து கோழி இன்னைக்கு அவங்க ஆக்குறாங்க, சரி நீங்களும் ஆக்குங்கன்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு கோழி கொடுத்து விட்டுருந்தாங்க. சரின்னு இப்போ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்து வலிக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். எங்க வீட்டு பைப்பில் தண்ணி வரல, அது காலையில டைம் மட்டும்தான் வரும். சரி கிணத்து வலியில தண்ணி ஓடிட்டு இருந்தது, சரி அங்க போய் சுத்தம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோழி அங்கிட்டு வந்து இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். நான் நாட்டுக்கோழி எப்படி சுத்தம் பண்ணுறது வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், தீ பற்ற வச்சிட்ருக்காரு கோழி வந்து பொசுக்கிறதுக்காக. பாருங்கள், கோழியை நெருப்பில் நல்லா வாட்டிக்கிட்டு இருக்காரு, அப்போ தான் அந்த பொங்கு ஃபுல்லாக வரும். அதுக்காக இப்போ சாயங்காலம் டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்துட்டு சும்மா வந்து இது எப்பவும் போல் நார்மலாக வெறும் உப்பு மிளகா வரமிளகா போட்டு மட்டும்தான் வறுக்க போகிறோம். அதனால் நான் இதோட ரெசிபி போடல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாட்டுக்கோழி ரெசிபி நான் இன்னொரு நாள் போடுறேன். எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. பாருங்கள், பொங்கலை பிரிச்சிட்ருக்காங்க. திரும்பவும் தீயில் நல்லா வாட்டி அது காலில் இருக்க அந்த தோல் மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா தீயில் வாட்டணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நெருப்பில் காட்டி இது பண்ணுறப்ப கறி நல்லா இறுகிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், காலில் இருக்க பொங்கு பாருங்கள், அவர் எடுக்கிறாரு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சூடாக இருக்கிறப்பயே எடுத்துடணுங்க, அப்போ தான் வரும். பாருங்கள், சுத்தமாகவே ஒரு பொங்கு இல்லாமல் எல்லா பொங்கையுமே நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. இது எங்களது எலுமிச்ச செடி, தோட்டத்தில் வச்சுருந்தோம், அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இதில் இளநி எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. இந்த இளநி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அவங்க ரெண்டு பேரும் அங்கே தீயில் வாட்டிக்கிட்டு இருந்தாங்க, சரி நான் அதுக்குள்ளே இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
இப்போ கோழியை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க, மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லு வராதுன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி தான் இருந்தாலுமே மஞ்சள் போட்டு கழுவுனா தான் ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக இப்போ கழுவிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கார் போய் நான் பால் கறந்துட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பால் கறக்க போயிட்டாரு. அப்புறம் கோழியெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி அணையுது பாருங்கள். இனி இருட்டாயிடுது, மணி 6:30 மேலே ஆயிடுச்சு. அதனால் கோழியெல்லாம் வந்து அணையறதுக்கு வீட்டுக்கு வந்துடுது. இப்போ கறியெல்லாம் வெட்டி வச்சிட்டாரு எங்கள் பூனை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் இதுக்கு மேலே பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு சாப்பாடு வச்சிட்டேன். சரி கறி ரெடியானதை டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். பையன் நேரத்துலேயே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க. அதனால் அதுக்குள்ளே அவனுக்கு பசிக்குதுன்னா பொட்டுக்கலையும் நாட்டு சக்கரையும் கலந்து கொடுத்தேன். இப்படி கொடுத்தா சாப்பிட்டுக்குவான். இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு கறி வெட்டிகிட்ருக்காங்க. எங்கள் பூனை பாருங்கள் கறி கேட்டு இப்படி வம்பு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கறி வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ கறியெல்லாம் வெட்டி முடித்தாச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கனால இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டில் நீங்கள் வேணா அதில் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள் என் பையன் விளாண்டுட்ருக்கான், கறி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.